வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக கிருத்திகா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை சென்னை வருகை. தமிழக அரசின் சார்பில் மானியத்துடன் கூடிய இருசக்கர வாகன திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். பொதுமக்களின் பணத்தை யாரும் அபகரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிதி மோசடியில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை. பிரதமர் நரேந்திர மோடி. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முழு உருவச்சிலை அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அணு ஆயுதங்களை தாங்கிச் சென்று இலக்கினை தாக்கவல்ல தனுஷ் ஏவுகணை சோதனை வெற்றி. கேப்டவுனில் இன்று இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே மூன்றாவது மற்றும் இறுதி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று டாமன் மற்றும் தமிழகத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். முதலில் புதுதில்லியிலிருந்து டாமன் வரும் பிரதமர் அங்கு பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் பல்வேறு நலத்திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு சான்றிதழ்களை வழங்குகிறார். டாமனில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்றுகிறார். இதையடுத்து இன்று மாலை சென்னை வந்து தமிழக அரசின் நலத்திட்டமான அம்மா மானிய விலை இருசக்கர வாகன திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கில் மாலை 6 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதற்காக குஜராத் மாநிலம் சூரத்திலிருந்து தனி விமானம் மூலம் இன்று மாலை சென்னை வரும் பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலம் INS அடையாறு ஹெலிகாப்டர் தளத்திற்கு வருகிறார். அங்கிருந்து சாலை வழியாக மாலை 6 மணி அளவில் சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கிற்கு வரும் பிரதமர் அங்கு நடைபெறும் விழாவில் தமிழக அரசு சார்பில் பெண்களுக்கு மானிய விலை ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார மாவட்டங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளுக்கு 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இன்றிரவு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்கும் பிரதமர் நாளை ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமம் செல்கிறார். பின்னர் அங்கிருந்து விழுப்புரம் மாவட்ட எல்லைக்கு உட்பட்ட ஆரோவில் நகரில் நடைபெறும் பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு புதுச்சேரியிலிருந்து நாளை சென்னை விமான நிலையம் வந்து குஜராத் மாநிலம் சூரத்திற்கு செல்கிறார். அங்கு புதிய இந்தியா மாரத்தான் ஓட்டப் போட்டிகளை பிரதமர் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். நிதி முறைகேடுகளுக்கு எதிராக தமது தலைமையிலான அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். புதுதில்லியில் எக்கனாமிக் டைம்ஸ் நாளிதழ் சார்பில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் தமது அரசின் இத்தகைய நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உறுதிபட கூறினார். பொதுமக்களின் பணத்தை யாரும் அபகரிப்பதை சகித்துக் கொள்ள முடியாது என்று தெரிவித்த அவர் நிதி நிறுவனங்களின் கொள்கைகள் மற்றும் விதிமுறைகளை வகுக்கக்கூடிய இடத்தில் இருப்போர் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் நிதி நடவடிக்கைகளை கண்காணிக்கும் பணியில் உள்ளவர்களும் தங்களின் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். மக்களின் மேம்பாட்டை மையமாக கொண்ட பொருளாதார கொள்கைகளை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியா பல்வேறு நிலைகளிலும் பொருளாதார வளர்ச்சியை அடைந்து வருவதற்கு பழைய நடைமுறைகளை திருத்தியதும் பணியாற்றும் பாணியை மாற்றியதுமே காரணம் என்றார். एक अपील मैं ये भी करना चाहता हूं कि विभिन्न फाइनेंशियल इंस्टीट्यूशंस में नियम और नियत यानी एथिक्स बनाए रखने का दायित्व जिन्हें दिया गया है वो पूरी निष्ठा से अपना कर्तव्य निभाएं। विशेषकर பயங்கரவாதத்தை முறியடிக்க இந்தியாவும் கனடாவும் கூட்டாக உறுதிபூண்டுள்ளன. இந்தியா வந்திருந்த கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று பிரதமர் மோடியை சந்தித்து பேசிய பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். மதத்தை அரசியல் நோக்கங்களுக்காக தவறாக பயன்படுத்துவதையும் பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பதையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதற்கு இங்கு இடமில்லை என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். இந்தியா கனடா நாடுகளின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் சவாலாக இருக்கக்கூடிய பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் மோடி கூறினார். இரு நாடுகளையும் அச்சுறுத்தும் இந்த கொடும் செயல் மற்றும் பிரிவினைவாதத்தை சுட்டிக்காட்டிய அவர் இத்தகைய சக்திகளை இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து முறியடிக்க வேண்டியது அவசியம் என்றார்.
सुदृढ़ करने पर सहमत हुए हैं। आतंकवाद और उग्रवाद भारत और कनाडा जैसे लोकतांत्रिक बहुलवादी समाजों के लिए खतरा है। इन ताकतों का मुकाबला करने के लिए हमारा साथ आना महत्वपूर्ण है। संप्रदाय का राजनीतिक उद्देश्य के लिए दुरुपयोग करने वालों और बंटवारे की खाई खोदने वालों के लिए கனடா பிரதமர் அளித்த பேட்டியில் பயங்கரவாதத்தை முறியடிக்க தங்கள் நாடு உறுதி பூண்டிருப்பதாக கூறினார். இந்தியா கனடா இடையேயான உறவுகள் வரலாற்று சிறப்புமிக்கவை என்றும் பன்முகத்தன்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் இரு நாடுகளும் ஒருமித்த கருத்தை கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். Mr. Modi and I welcome the conclusion of and progress on. முன்னதாக இந்தியா கனடா இடையே பாதுகாப்பு வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் 6 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. கனடா பிரதமருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கனடா பிரதமர் ட்ரூடோ வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜையும் சந்தித்து பேசினார். 7 நாள் பயணமாக வந்திருந்த கனடா பிரதமர் தமது இந்திய சுற்றுப்பயணத்தின் போது ஆக்ரா, மும்பை, அகமதாபாத் மற்றும் அம்ரித்சர் நகரங்களுக்கும் சென்றார். வங்கிக் கடன் ஏய்ப்பு மோசடியில் சிக்கியுள்ள தொழிலதிபர்கள் நீரவ் மோடி மற்றும் அவரது உறவினர் மெஹல் சோக்சி ஆகியோருக்கு சொந்தமான சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் தொடர்ந்து முடக்கி வருகின்றனர். பஞ்சாப் நேஷனல் வங்கியிடமிருந்தும் அதன் பெயரை பயன்படுத்தி வேறு சில வங்கிகளிடமிருந்தும் 11,400 கோடி ரூபாய் கடன் பெற்று அதை திருப்பி செலுத்தவில்லை என தொழிலதிபர் நீரவ் மோடி மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான விசாரணை நடவடிக்கையை தவிர்க்க அவர் இந்தியாவிலிருந்து தப்பிச் சென்று வெளிநாட்டில் தஞ்சமடைந்துள்ளார். இந்த விவகாரத்தில் தொடர்புடைய நீரவ் மோடியின் உறவினர் மெஹல் சோக்சியிடம் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. அவர்களுக்கு சொந்தமான சுமார் 94.52 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர். இதனிடையே நீரவ் மோடி குழுவின் 44 கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கணக்குகளையும் பங்குகளையும் அமலாக்கத்துறையினர் முடக்கி வைத்துள்ளனர். இவருடன் தொடர்புள்ள பல்வேறு இடங்களிலிருந்து பெரிய அளவிலான இறக்குமதி செய்யப்பட்ட கை கடிகாரங்களையும் இந்த துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இதனிடையே நீரவ் மோடியின் மனைவி அமி, அவரின் உறவினர் மெகல் சோக்சி ஆகியோரை மும்பை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அவர்கள் நாளை மறுநாள் ஆஜராக வேண்டும் என்று அமலாக்கத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முழு உருவச் சிலையை இன்று காலை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைக்கிறார். ஜெயலலிதாவின் பிறந்த நாளான இன்று சென்னை உட்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மருத்துவ முகாம் உள்ளிட்ட ஏராளமான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அஇஅதிமுக அலுவலகத்தில் எம்ஜிஆர் உருவச்சிலைக்கு அருகிலேயே ஜெயலலிதாவின் உருவச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது. காலை 10:30 மணிக்கு நடைபெறும் விழாவில் இந்த சிலை திறந்து வைக்கப்படுகிறது. மேலும் அஇஅதிமுகவின் புதிய நாளேடான நமது புரட்சித் தலைவி அம்மா என்ற பெயரிலான நாளிதழையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். இலங்கை கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா நேற்று தொடங்கியது. இந்த விழாவில் கலந்து கொள்ள இந்தியாவிலிருந்து பங்கு தந்தை அந்தோணிசாமி தலைமையில் பெண்கள், குழந்தைகள் உட்பட சுமார் 1,900 பேர் கச்சத்தீவு சென்றுள்ளனர். இலங்கையிலிருந்தும் 6,000-க்கும் மேற்பட்டோர் கச்சத்தீவில் குழுமியுள்ளனர். தமிழகத்திலிருந்து அந்தோணியார் ஆலயத்திற்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 40 அடி உயர கொடிமரம் கொண்டு செல்லப்பட்டது. இந்த கொடிமரத்தில் யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாஷ் கொடியேற்றினார். பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தேவாலய நிர்வாகிகளும் இந்த விழாவில் பங்கேற்றுள்ளனர். இன்றிரவு சிலுவை பாதை, தேர் பவனி மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெறவுள்ளது. அணு ஆயுதங்களை ஏந்திச் சென்று தரையிலிருந்து மற்றொரு இலக்கை தாக்கக்கூடிய தனுஷ் ஏவுகணை நேற்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. ஒடிசா மாநில கடல் பகுதியில் பாரதீப் என்ற இடத்திற்கு அருகே இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும், கடற்படை கப்பலிலிருந்து 350 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த இலக்கினை இந்த ஏவுகணை சென்று தாக்கியதாகவும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன தகவல்கள் தெரிவிக்கின்றன.
8.53 மீட்டர் நீளமும் 0.9 மீட்டர் அகலமும் கொண்ட தனுஷ் ஏவுகணை சுமார் 500 கிலோ வெடிமருந்து பொருட்களை தாங்கிச் சென்று இலக்கினை தாக்கும் வல்லமை கொண்டது. உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட பிருத்வி 2 ஏவுகணையும் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. தில்லி தலைமைச் செயலாளர் அஞ்சு பிரகாஷை தாக்கிய வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவரின் ஜாமீன் மனுக்களை தில்லி நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. பிரகாஷ் ஜார்வால், அமானுல்லா கான் என்ற அந்த 2 எம்எல்ஏக்களுக்கும் போலீஸ் காவல் வழங்க தில்லி மெட்ரோபாலிட்டன் நீதிமன்ற நீதிபதி ஷெஃபாலி பர்னாலா டண்டன் மறுத்துவிட்டார். அவர்கள் இருவரையும் மேலும் 14 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். கடந்த 19ஆம் தேதி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் நடைபெற்ற கூட்டத்தின் போது தலைமைச் செயலாளரை தாக்கியதாக இந்த 2 எம்எல்ஏக்களும் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே அன்றைய தினம் நடந்த சம்பவங்கள் குறித்த சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்ய முதலமைச்சர் வீட்டில் போலீசார் நேற்று சோதனை நடத்தினர். அமெரிக்காவில் H-1B விசா வழங்கும் நடைமுறையை கடுமையாக்கும் புதிய கொள்கையை டிரம்ப் நிர்வாகம் நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்த புதிய நடைமுறை 3 தரப்பினர் பணியிடங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பொருந்தும். இந்த புதிய நடைமுறையின்படி ஊழியர் ஒருவருக்கு 3 தரப்பு பணியிடத்தில் வேலை செய்வதற்கான காலத்திற்கு மட்டும் H-1B விசா வழங்க அந்நாட்டு குடிவரவு சேவைகள் துறைக்கு அதிகாரம் அளிக்கிறது. இந்த நடைமுறையின்படி வெளிநாட்டு பணியாளர்களை பயன்படுத்தும் நிறுவனம் 3 தரப்பு பணியிடங்களில் H-1B விசா பெற்ற பணியாளர் குறிப்பிட்ட சிறப்பு தொழில் பிரிவில் பணியாற்றுகிறார் என்பதை நிரூபிக்க வேண்டும். இந்த புதிய நடைமுறையின்படி H-1B விசாக்கள் 3 குறைவான காலத்துக்கும் வழங்கப்படும். முன்பு ஒரே சமயத்தில் 3 இந்த விசாக்கள் வழங்கப்பட்டன. இந்த புதிய நடைமுறையின் மூலம் அமெரிக்காவில் பணியாற்றும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் செயல்பாடுகள் பாதிப்படையும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே 3 மற்றும் கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று கேப்டவுனில் நடைபெறுகிறது. தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள இந்திய அணி அந்நாட்டு அணியுடன் டெஸ்ட் 1 மற்றும் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்றது. டெஸ்ட் தொடரை இழந்த இந்திய அணி 1 தொடரை 5-1 என்ற கணக்கில் வென்றது. 3 போட்டிகளை கொண்ட 20 ஓவர் தொடரில் இரு அணிகளும் தலா 1 வெற்றி பெற்று 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளன. இன்றைய கடைசி 20 ஓவர் போட்டி தொடரை தீர்மானிக்கும் ஆட்டமாக இருக்கும் என்பதால் இரு அணிகளும் வெற்றிக்கு கடுமையாக போராடும் என எதிர்பார்க்கலாம். இந்திய நேரப்படி இன்றைய போட்டி 9:30 தொடங்கும். இனி வருவது பத்திரிகை செய்திகள். பள்ளி மாணவர்களுக்கு பாடத்துடன் நற்பண்புகளையும் கற்பிக்கும் வகையிலான ஆசிரியர் கையேடுகள், அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தகவல், தினத்தந்தி. இறக்குமதி செய்யப்படும் மணலை தனியார் விற்பனை செய்ய அனுமதித்தால் சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படும், உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல், தினமணி. பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு தமிழகம் முழுவதும் 44 மையங்கள் அமைத்து ஆன்லைன் மூலம் கவுன்சிலிங் நடத்த ஏற்பாடு, வீட்டிலிருந்தபடியே அட்மிஷன் பெறலாம், தினமலர். மாலத்தீவின் அரசியல் நெருக்கடிக்கு எதிராக இந்தியா ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் அது தீர்வு காண்பதற்கு முட்டுக்கட்டையாக அமைந்துவிடும், உள் விவகாரங்களில் தலையிடுவதாக இந்தியாவுக்கு மாலத்தீவு எச்சரிக்கை, தினகரன். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை சென்னை வருகை. தமிழக அரசின் சார்பில் மானியத்துடன் கூடிய இருசக்கர வாகன திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். பொதுமக்களின் பணத்தை யாரும் அபகரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நிதி மோசடியில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை, பிரதமர் நரேந்திர மோடி. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முழு உருவச் சிலை அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அணு ஆயுதங்களை தாங்கிச் சென்று இலக்கினை தாக்கவல்ல தனுஷ் ஏவுகணை சோதனை வெற்றி.
கேப்டவுனில் இன்று இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே மூன்றாவது மற்றும் இறுதி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் காலை 10 மணிக்கு. வணக்கம்.